பேராசிரியர்னு உங்கள் கருத்து? அதாவது நண்பர் சொல்லுகிற கருத்துக்கள்லாம் கேட்ட பொழுது ரொம்ப வினோதமாக இருந்தது எனக்கு. இருந்தால் நான் அதுக்குள்ளே போகலை. அடிப்படையாக ஒரு விஷயத்தோடு நான் அவரோட இணங்கி போகிறேன். அது என்னன்னா, நம்மளாலேயே சமாளிக்க முடியும். அதுலேயே அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பற்றி பேசுகிறார், நான் அதுக்குள்ளே கூட போகலை. மத்திய அரசாலேயே சமாளிக்க முடியும். ஜிஎஸ்டினால் மட்டும் மாதத்துக்கு 110,000 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 1,300,000 கோடி ரூபாய் வசூலாகும் பெருமையோடு சொல்கிறார்கள். ஆனால் அவங்களே இப்போ தேசிய பேரிடர்னு அறிவிக்கலை, இட் இஸ் அ வெரி சீரியஸ் நேச்சர்னு மட்டும் அறிவிச்சிருக்காங்க, மிக தீவிரமான ஒரு அழிவுன்னு. அரசு என்ன கேட்குதுன்னா, இப்போ உடனடியாக 2,000 கோடி ரூபா கொடுங்கன்னு, 100 கோடி ரூபா. அப்புறம் பிரதமர் வந்து பார்த்துட்டு போனால் போகுதுன்னு ஒரு 500 கோடி ரூபா. நீங்களே செய்யலாமே, அதைத்தானே முதல்ல எல்லாருமே சொல்கிறது. ஏன் இந்த மத்திய அரசு இவ்வளவு சீரியஸ் நேச்சராக அவங்களுடைய மொழிகளை சொல்லுகிற இவ்வளவு ஒரு தீவிரமான அழிவு ஏற்பட்டிருக்கும் பொழுது வெறும் 100 கோடி 500 கோடி என்று ஏன் இந்த மத்திய அரசு கொடுக்குது? ஏன் அதற்கு மேல நகர மாட்டேங்குது? நீங்க பலச எதோடும் இதை ஒப்பிட முடியாது. அத்தகைய பேரழிவு, இந்த பேரழிவுக்கு இந்த மத்திய அரசு வெறும் 600 கோடி ரூபாய் கொடுத்து விட்டு அதற்கு மேற்கொண்டு வருமா வராதா என்று ஒரு உறுதி கூட கொடுக்காத ஒரு பிரதம மந்திரி, ஒரு ஆட்சி. நாங்களும் தரமாட்டோம், யாராவது தந்தால் அதையும் வாங்க விடமாட்டோம் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டிருக்காங்களே, அது கண்டு வேதனை அடைய வேண்டாமா? மாறாக அவர் என்ன சொல்றாரு, இந்தியா தான் இப்ப வசுதேவ குடும்பம்னு உலகத்தை வந்து இந்தியாவா சுருக்கிட்டாரே. வசு என்பது விஸ்வம், உலகம் தான், அதுதான் அந்த சமஸ்கிருதத்துக்கு அர்த்தம். யார் அது இந்தியாவா சுருக்குறது? அப்ப உங்க வசதி தகுந்த மாதிரி சுருக்கிக்கிறீங்க. அடிப்படையான சிக்கல், உலகமே ஒரு குடும்பம்ன்றதா அதோட இல்ல, இந்தியா தான் குடும்பம்ட்டாரு அவர் சொல்றதுக்காக சொல்ல வர்றேன். அப்ப வேணும்னா உலக அளவும் இங்கே இப்ப ஐக்கிய அரபு அமீரகம்னா இல்ல இல்ல அதெல்லாம் வேணா, இந்தியா தான் எங்களுக்கு உலகம்னு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு கூட்டுக்குள்ள அடிச்சுக்குவீங்க. ரெண்டாவது பாயிண்ட், அவர் பல்வேறு வித வந்து உண்மையிலேயே அதுதானே எனக்கு தெரியல, இது வரைக்கும் அப்படி வரல. கேரள முதலமைச்சரும் சரி, அந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சரி, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய நாட்டை கட்டி வளர்த்ததிலே இந்தியர்களுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு, மலையாளிகளுக்கு பெரும் பங்கு உண்டு, ஆகவே அங்கே அவர்கள் படுகிற இந்த அழிவு துயரம் கண்டு நாங்கள் வேதனைப்படுகிறோம், ஆகவே உதவி செய்ய முன் வருகிறோம். இப்போ நண்பர் ஒரு ஏதோ ஒன்று சொல்கிறாரு, ஆனால் அந்த மாதிரி அங்கேருந்து யாரேன்னு இப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி அவங்க பணம் கொடுத்து இந்தியா வாங்கினா எங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆகும், எங்களை வந்து தரம் தாழ்த்துவது போல் ஆகும் என்று அங்கேருந்து எதுவும் செய்தி வந்ததாக தெரியல. இங்கேருந்து இருங்க, நீங்கள் அப்புறமேல் சொல்லுங்கள், நீங்கள் பேசுமா? நான் தலையில் இல்லை. இல்லை, அவர் என்ன சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஷேக்குகள் அரபிகள் இவங்களை தாழ்வாக நினைப்பாங்க நினைப்பாங்க. இவங்க தானங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்களான்னு கேட்குறேன். இதுவரைக்கும் அப்படி சொன்னதா செய்தி வரல, செய்தி வந்து அதையும் யோசிப்போம். நானும் மறக்கல, நான் இது வரைக்கும் பார்த்த செய்திகள் அடிப்படையில் பேசுகிறேன். ஆகவே இது புதுசாக ஒன்று சொல்லி, ஆகவே வருவதையும் கெடுப்பது, நாங்களும் தரமாட்டோம், அவர்கள் தருவதையும் வாங்க விடமாட்டோம் என்கிற கண்ணோட்டத்திலிருந்து புது புது வாதங்களை வைக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் ஆதாரம் கேட்குறேன். ரெண்டாவது மிக முக்கியமான அம்சம் வந்து என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே புராத்தையும் தொகுத்து சொன்னீங்க, 2004 தென்னகத்தில் ஏற்பட்ட சுனாமி, அப்பொழுது சில நாடுகள் முன் வந்தபோது மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த அரசு என்ன முடிவு எடுத்ததுன்னு, அதை பற்றி இன்றைக்கு இந்து பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி கட்டுரை இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்றைக்கு இருந்த அந்த முன்னாள் வெளியுறவு செயலர் ஷியாம் சரண் என்ன சொல்கிறாருன்னா, இது தொடர்பாக தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல், ஒரு கராரான விதிமுறை என்பது இல்லை. அது கல்லில் எழுதி வைக்கல, அது வந்து கேபினட்ல எடுத்த ஒரு முடிவு தான். அந்த நீ சரியா சொன்னது போல, அந்த பாதுகாப்புக்கான அந்த குழு எடுத்த ஒரு முடிவு அப்பொழுது. அது ஏதோ ஒரு நிரந்தரமான ஒரு சட்ட வரையறை என்பது போல வைத்து கொண்டு, ஆகவே அப்பொழுது எடுத்த முடிவை நாங்கள் இப்பொழுதும் அமுல்படுத்துவோம் என்பது ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் சொல்வது போல இது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாக எனக்கு படவில்லை. கேரளாவுக்கு போதிய உதவியை செய்ய வேண்டாம் என்கிற ஒரு குறுகிய அரசியல் நோக்கிலிருந்து இந்த தடுப்பு வேலைகள் நடைபெறுகின்றன என்று தான் நான் பார்க்குறேன். இல்லை, காஷ்மீருக்கு பணம் கொடுக்க வருகிற நேரத்தில் வேண்டான்னு சொன்னாங்க, உத்தரகாண்டில் புயல் வெள்ளம் வரும்போதும் வேண்டாம்னாங்க, வெளிநாட்டு உதவிகளை ஏற்றுக்கொள்ளல. அண்மையில் நடந்த எந்த சிக்கலுக்கும் வெளிநாட்டு உதவிகளை
உத்தரகாண்டோ காஷ்மீரிலோ நடந்தது இந்த அளவுக்கு பேரழிவு அல்ல. இத்தனை லட்சம் பேர், இத்தனை ஆயிரம் முகாம்களிலே இருப்பதில்லை. எங்களுடைய பொதுச் செயலாளர் கம்பேர் பண்றப்ப ரெண்டுமே சின்ன ஸ்டேட். 14 லட்சம் பேர் வீடு இழந்து இருக்கிறாங்கன்றது பெருசு தான், அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, அதாவது அவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் தோழர் எச்.ஓ.பி. பிரதமருக்கு எழுதியிருக்க ஒரு கடிதத்தில் அவர் சொல்றாரு, இப்ப வந்து இந்த இந்த நிவாரண வேலையெல்லாம் டக்குன்னு முடியக்கூடிய நிலைமை இல்லை, இல்லைங்க. லட்சக்கணக்கான பேர் வீடு இழந்திருக்காங்க, லட்சக்கணக்கான வீடுகளை கட்ட வேண்டியிருக்கு. ஆகவே பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திலிருந்தும் எங்களுக்கு நிதி வேண்டும். அத்தோடு ஐநா சபையில் இத்தகைய உதவி செய்யக்கூடிய ஏஜென்சிகள் இருக்கின்றன, அதையும் நீங்கள் அணுக வேண்டும் என்று கடிதம் எழுதக்கூடிய நிலைமைதான் இன்னைக்கு இருக்கு. தவே உங்க கருத்து? 2004 நாம வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி வேர்ல்டு பூரா சொன்னதுக்கு அப்புறம் 4 நாடு மட்டும் வந்து உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லும் போது அது வந்து ஒரு ரிட்டர்னிங் த ஃபேவர் தான். இன்னைக்கு தாய்லாந்து சொல்லியிருக்குது என்னன்னாக்க, கிர்லோஸ்கர் கம்பெனிலேருந்து நம்ம போய் அந்த 13 பேர் அந்த யங் பாய்ஸை கேவ்லேருந்து எடுத்தோம் தெரியும், அதோட ரிட்டர்ன் ஃபேவர். கத்தார் மால்தீவ்ஸ்க்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இவங்களும் என்ன சொல்கிறாங்க, யுஏஇயும் கேரளா தான் எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிக்கு காரணம், அதனால் நாங்கள் இந்த 700 கோடியை கொடுக்குறோம்னு ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக தான் கொடுக்குறாங்க. அண்ட் எந்த நாடுமே மற்ற எந்த நாடுமே இந்த மாதிரி கேஷை கொடுக்கல. நம்மளோட அம்பாசிடர், யுஏஇக்கு அம்பாசிடராக இருந்தவர், கத்தாருக்கு அம்பாசிடராக இருந்தவர் தல்மீஸ் அஹமத் இன்னைக்கு ஹைதராபாத்தில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த மாதிரி கேஷை நம்ம வாங்கி பழக்கமே கிடையாது. ஏன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அவசரப்பட்டாங்கன்னு கேட்குறாரு, ஏன் அவசரப்பட்டாங்கன்னு கேட்குறாரு. அதாவது 700 கோடி தரேன்றது ஒரு அன்அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுவும் லூலுவோட சேர்மன் மூலமாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தரோம். அதையே தாய்லாந்துக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த லெட்டர் கூட நான் பார்த்தேன், தாய்லாந்து லெட்டர் வந்து இந்தியனோட அவங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் கன்சிடர், அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்றது முதல்ல கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அந்த உதவியெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியுன்றது பார்க்குறோம். இதுதான் தாய்லாந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னது. அப்புறம் அவரே அப்பாலஜி பண்ணிட்டார், சாரி என்னோட நான் வந்து விசாரித்து நான் வந்து டொனேஷன் வேணுமா வேணாமான்னு நான் விசாரித்து நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஈவினிங் அவர் ஒரு சாரின்னு போட்டார். இவங்க யுஏஇ நாம் இந்தியா வாங்கலை, இன் பிரின்சிபல் நம்ம வாங்கறது இல்லைன்னு தெரிஞ்சிருக்க வேணாமா முதல்ல? ஸோ ஒரு நீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்க மக்கள் வெள்ளத்தில் தவிக்கிறேன், எடுங்க பாலிசி டிசிஷன். இது வந்து இல்ல இல்ல எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த நாடும் மற்ற எந்த நாடும் ஆஃபர் பண்ணாத போது இது இன்னைக்கு பண்ணது எல்லாரும் அமெரிக்கா பண்ணுச்சா இங்கிலாந்து பண்ணுச்சான்னு பார்த்து பண்ணுவோம். இறையாண்மை பெற்ற தேசம் அரபு எமிரேட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அந்த நாடு பெருசு. குணா இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி வந்து 14 வருஷமா ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க, யார்கிட்டயும் வாங்க மாட்டேன்னு எல்லாருக்கும் அது தெரியுது. திடீர்னு ஒருத்தர் வந்து ஆஃபர் பண்றாரு, இல்லங்க நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியும். அந்த அனௌன்ஸ்மென்ட் 2013 உத்தரகாண்டுக்கு உதவுறதுக்கு ரஷ்யா வரலையா? அப்போ பாலிசி தெரியாம வந்துட்டான் கேட்டிங்க சொன்னீங்களா? மன்மோகன் சிங் எடுத்த டிசிஷன், இப்போ டிசாஸ்டர் பிளானிங் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், அதுல ஆர்டிகல் 9.2 என்ன சொல்லுதுன்னா, அக்செப்டிங் ஃபாரின் அசிஸ்டன்ஸ்ல As a matter of policy, the government of India does not issue any appeal for foreign assistance in the wake of a disaster. However, if the national government of another country voluntarily offers assistance as a goodwill gesture in solidarity with the disaster victims, the central government may accept the offer. இன்னி கூட பணம் வேண்டாம்னு சொல்ல தேவையில்லை, வாங்கலாம். ஆனால் யுஏஇ கவர்மெண்ட் ஏதாவது கண்டிஷனோட வருதா, இல்லை இது வந்து கம்ப்ளீட் டொனேஷனா, இல்லை இதுல வந்து ஏதாவது கிளாஸ் இருக்கா, இது வட்டியோட திருப்பி தரணுமா, திருப்பி தரணுமா வேணாமா? இதைத்தான் வந்து கேரளாவுடைய நிதியமைச்சர் ஐசக் தாமஸ் சொல்றாரு. இது எழுதி கல்லுல எழுதி வச்ச பாலிசி கிடையாது. தேசிய பேரிடர் கொள்கை ஒன்றுல தேவைப்பட்டால் ஒரு நல்லெண்ணத்தில் இன்னொரு தேசம் உதவ முன் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, வாங்கலாம். ஆனா லோனா வாங்கலாம் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கணும்னாக்க இப்ப லோனா வாங்கி அறிவிச்சதே குத்தம். நீங்க உங்களுக்கு பாலிசி தெரியாம அறிவிச்சான்றீங்க, பாலிசியில அப்படி சொல்லி இருக்கு, குட்வில் ஜெஸ்டர்னா எடுத்துக்கலாம்ன்றீங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தெளிவுபடுத்துங்க, யுஏஇ சொன்னதே குத்தம். உங்க முத வரி வந்து என்னன்னா, இந்தியாவோட பாலிசி தெரியாம சொல்றாங்க, அதுவே குத்தம். குத்தம் சொல்ல
என்ன கண்டிஷன் சொல்லல இன்னைக்கும். அது வந்து நம்ம ஒரு ஒரு கொள்கையாக நம்ம வந்து அதை வந்து நம்ம வாங்குறதில்லை அப்படின்னு ரொம்ப நாளாகவே ரெண்டு எல்லா அரசுகளுமே தொடர்ந்து கடைபிடித்து வருவது ஒரு இது. அதுக்கு நான் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிறேன். கொள்கையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்படி எந்த ஒரு கராரான கொள்கையும் கரார் இல்லை, இருக்கு கொஞ்சம் பேச வேண்டியது, கொள்கையும் கிடையாதுங்கிறேன். இல்லை நான் சொல்ல வர்றது என்னன்னா, மோகன் சிங் அந்த முறை எடுக்கிறவர்களையும் நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கியிருக்கோம். 2004 மட்டும்தான் நீங்க காமிக்கிறீங்க. 2004 விட மிக கொடூரமான ஒரு பேரிடர் ஒரு பேரழிவு வந்திருக்கும் போது நீங்க 2004 சுட்டி காண்பிப்பது என்பதே இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரழிவை நீங்க முழுசாக உள்வாங்கலை அர்த்தம். தயவு செஞ்சு இது ஒரு கொள்கை என்று நீங்க சொல்லாதீங்க. ஆமா, அரசாங்கமே அதை ஏற்றுக்கொள்ள. இன்னும் ஒரு பாயிண்ட், அதாவது அவர் நல்ல வேலைக்கு முதல்ல எடுத்த உடனே அழகாக இது இந்த தடவை சொன்னாரு, இது போதாதுன்னு. 2000 கோடி கொடுக்கற இடத்துல இது வரைக்கும் 600 கோடி தான் அறிவிச்சிருக்காங்க என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை. அதே நேரத்தில் மித்தவங்கிட்ட இருந்து நாங்க வாங்க மாட்டோம் என சொல்வது என்ன நியாயம்? எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கார். இப்போ நிதியை திரட்ட முடியும்னு நண்பர் சொல்கிறாருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜிஎஸ்டி வரும்போது அப்பா வந்து அவர் மாநிலங்களவையில் தான் பேசியதை அந்த கடிதத்தில் குறிப்பிடுறாரு. ஏதேனும் பேரிடர் வந்தால் அதை சமாளிக்க நிதியை திரட்ட ஒரு மாநில அரசால் இது முடியாது, நீங்கள் கொண்டு வருகிற இந்த ஜிஎஸ்டி திட்டம் என்று நான் அன்றைக்கே சொன்னேன். இப்ப வந்து என்ன சிக்கலா இருக்கு? ஆகவே நீங்க இந்த ஜிஎஸ்டியில ஒரு தளர்வை ஒரு விளக்கை கொடுத்து நிதியை திரட்டணுங்கிறீங்கல்ல, திரட்டுவதற்கு இப்ப ஜிஎஸ்டி இடைஞ்சலா இருக்கு. ஒன்னு ரெண்டாவது, எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, பல நாடுகளில் வாழக்கூடிய மலையாளிகள் அங்கே பல அமைப்புகளை வச்சிருக்காங்க, அந்த அமைப்புகளின் சார்பாக பொருட்கள் அனுப்புறாங்க. பொருட்களை வாங்கலாம் வாங்கலாம் சொல்றாங்கல்ல, அதிலும் குறிப்பாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்புறாங்க. இந்த அவசரமா தேவைப்படுது, அதற்கும் டியூட்டி போடுறாங்களா, வரி போடுறாங்களா? இவர் என்ன எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரதமருக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறார் என்றால், இந்த மாதிரி அங்கிருந்து அனுப்பப்படுவதற்கு டியூட்டிங்கிற வார்த்தை பயன்படுத்த குறிச்சிட்டு வந்திருக்கேன். டியூட்டி போடப்படுகிறது, ஆகவே அந்த டியூட்டி போடக்கூடாது என்பது அவர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கார். விவரங்களை நீங்க பார்க்கலாம். இப்படி நீங்க இவ்வளவு கட்டுப்பாடுகளை இவ்வளவு விலங்குகளை மாட்டி மாட்டிக்கிட்டு, ஆனா ஒரு வெளிநாடு அரசு கொடுத்தா அதுலதான் எங்க மான மரியாதை எல்லாம் போகுதுன்னா என்ன நியாயம்? அப்ப நீங்க கொடுக்க மத்திய அரசு, அதாவது அந்த அரசு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கும்னு நம்ம அவங்க அந்த இதே சொல்லியிருக்காங்க, 19,000 கோடி ரூபாய் அந்த எஸ்டிமேட்டில் வந்து இப்படி இப்படி இருக்கலாம் என்று நண்பர் சொல்லுகிறாரு. நான் அதுக்குள்ளே கூட போகலை. நண்பர் நிச்சயமாக ஒப்புக்கொள்வார் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் இத்தகைய ஒரு கொடூரமான இயற்கையின் தாக்குதல் என்பது இந்தியாவின் எந்த பகுதியில் நடக்கலை. அந்த ஒரு சிறிய மாநிலம் தான், ஒப்பு நோக்கலை, அங்கே அது நடந்திருக்கு. இப்போ 2,000 கோடி ரூபா தாங்கன்னு கேட்டால் 600 கோடி ரூபா தான் தந்து அதற்கு மேல் தருவோம் என்கிற உறுதிமொழியை கூட தள்ளேன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதை பற்றி நண்பர்கள் பேச மாட்டேங்கிறாங்க, அது என்ன கொடுமை? அதனாலதான் நம்ம வேதனையோடு சொல்றேன், நீங்களும் தர மாட்டேங்கிறீங்க, தரதி விட மாட்டேங்கிறீங்கன்னு. இப்ப இன்னும் கூட பொதுவாக என்ன வாதம் வருது என்றால், இந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து நிதி ரூபாயாக பெறும்பொழுது வேறு சில பிரச்சனைகள் வரக்கூடும்ங்கிறாங்க. அப்படி என்றால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்க அதை ஆய்வு பண்ணுங்களேன். ஏன் எடுத்த எடுப்படையே எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம், ரூபாயா கொடுத்தா வாங்க மாட்டோம் என்று ஒரு உண்மையிலேயே இல்லாத ஒரு கொள்கை ஆனா கராரான நடப்பாக ஏன் செய்கிறீர்கள் என்னும்போதுதான் நமக்கு அந்த சந்தேகம் வருது. இதன் பின்னால் ஏதேனும் குறுகிய அரசியல் நோக்கு இருக்கிறதா என்கிற குற்றச்சாட்டு எழுகிறது.